ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி நீர் தோசை, அதாவது ரவா தோசை ட்ரை பண்ணலான் இருக்கோம். நாங்கள் இதுவரை ட்ரை பண்ணது கிடையாது. ஃபஸ்ட்டாக நானும் கொஞ்சம் சேனல் பார்த்து ரவா தோசைக்கு ரெடி பண்ணுறேன். ரவா, அப்புறம் வந்து கோதுமை மாவு, கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, அப்புறம் வெங்காயம். வெங்காயத்தை வந்து ரொம்ப சின்னதாக வந்து நறுக்கணும். எங்கள் அம்மா தான் வெங்காயம் நறுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் வந்து அந்த உப்பு மாவில் எல்லாம் படுறதுக்கு அளவுக்கு கலக்கி எடுக்கணும். கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இதுதான் வந்து நம்ம நீர் தோசைக்கு தேவையான பொருள். வேற நிறைய போடுவாங்க, நாங்கள் இவ்வளோ தான் போட்டோம். இதுவே ரொம்ப டேஸ்டியாக வந்துச்சு. எந்த குழம்புமே இதுக்கு தேவை கிடையாது. நல்ல தண்ணி ஊற்றி இவ்வளோத்தையும் கலக்கி எடுக்கணும். கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றி நீர் தோசை ரேஞ்சில் வந்து நம்ம கலக்கணும். பார்த்திங்களா, இந்த அளவுக்கு கலக்கணும். ஆனால் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, நம்ம தோசைக்கல் வந்து நல்லா பழகி நம்ம ரீசெண்டாக யூஸ் பண்ணதாக இருக்கணும். இப்படி தான் ஊற்றணும். இந்த தோசை மாவை வந்து இந்த மாதிரி தான் நம்ம ஊற்றணும். நம்ம ஆர்டினரி தோசைக்கு ஊற்றுற மாதிரி ஊற்றக்கூடாது. ஆனால் கொஞ்சம் கூட தண்ணியாக கலக்கி இருக்கணும். ஆனால் எங்களோட தோசை தவா வந்து யூஸ் பண்ணி கொஞ்சம் நாள் ஆச்சா, அதனால் வறுமை வராதோன்னு சொல்லி நாங்கள் கொஞ்சம் கட்டியாகவே எடுத்து ஊற்றிட்டோம். அந்த மாவை நம்ம கலக்கிட்டு ஒரு 15 நிமிஷம் ரெஸ்ட்டில் வைக்கணும். அதனால் ஃபஸ்ட்டு தோசை வந்து சொதப்பிடுச்சு, அதை நாங்கள் லாஸ்ட்டாக காட்டுறோம். நல்லா வந்த தோசையை மட்டும் காட்டுறோம். இது ஒரு 3வது தோசையிலேருந்து தான் எங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் தெரியும். நாங்கள் நினச்சோம் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் கலக்கினதில் தான் ஏதோ ஃபால்ட் ஆகிடுச்சுன்னா, ஆனால் அதனால் எந்த இதுவும் இல்லை. எல்லாமே வந்து தோசைக்கல் பிரச்சனை தான். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தோசைக்கல் வந்து நான்ஸ்டிக் தவா இருந்துச்சுன்னா பாருங்கள். நான் அதை எடுத்துகிட்டு போய் உடனே சாப்பிட்டுட்டேன். அதில் அந்த கொத்தமல்லியெல்லாம் போட்டிருக்கனால உண்மையாகவே சொல்கிறேன், ரொம்ப டேஸ்ட்டு. அடுத்தடுத்து உள்ள தோசை வந்து நல்லாவே வந்துச்சு. நாங்கள் இதுவரை இந்த மாதிரி கோதுமை தோசையெல்லாம் சாப்பிட்ருக்கோம். ஆனால் ரவா போட்டு கோதுமை தோசை வந்து இன்ஸ்டண்ட்டாக இதுவரை ட்ரை பண்ணது கிடையாது. பாருங்கள், சூப்பராக வந்துச்சு. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. பிடிக்கலைன்னா அப்படியே விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இப்போது நம்மளுடைய கேவலமான தோசை, இது நான் சாப்பிட எடுத்துகிட்டு போயிருக்கேன். கேவலமான தோசைன்னா எங்களோட தோசைக்கல் சரி இல்லாததுனால வந்த தோசையை பாருங்கள். இப்படி தான் ஆச்சு, முட்டைக்கு ஆம்லேட் போட்ட மாதிரி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.